சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கதை ஒரு நபர் பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து குரு தேவை குரு வேணும் குரு வேணும் குரு வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் போய் தேடற வழக்கங்கள் இருக்கா சரி குருவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா ஒரு குருட்ட போறாரா அந்த குரு வந்து இன்னொரு குருவை பத்தி சொல்ற வழக்கங்கள் இருந்தா இவர் என்னடா அது இவர்ட்ட சொன்னா இவர் இன்னொருத்தர சொல்றாரு அப்படினு சொல்லி அந்த குருட்ட போகும்போது அவர் இன்னொருத்தர பத்தி சொல்றாராம் இன்னொரு குருட்ட போகும்போது அவர் இன்னொருத்தர பத்தி சொல்றாராம் பரவாலியே சுவாரசியமான நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே குருமார்களை தேடி 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 அவர் போயிட்டே இருக்கார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவாவே இருந்துட்டு இருக்கான் அப்படி கனெக்டிவாவே இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் கேட்குறாரு எல்லாரும் சொல்லக்கூடிய கோர்வைகள்லாம் எடுத்துட்டு திருப்பி இந்த நபர் உட்காந்து ஒரு குருகிட்ட கேட்குறான் சார் நான் பார்க்காத குரு கிடையாது எல்லா குருமார்கள்ட்டையும் நான் பார்க்குறேன் ஆனால் எல்லா குருமார்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நிர்ணயிச்சுட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா உன் மனதை தெளிவுபடுத்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீ பாரு அப்படின்னு சொல்கிறான் என்னால் இன்னும் அந்த இறைவனை பார்க்க முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாராம் அப்போ அவர் சொன்னாராம் இத்தனை நாள் நீ குருமார்களை பார்த்துன்னு இருந்ததே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் இருந்த இறைவனை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட உனக்குள்ள இருந்த தேடுதல் அவர்கள் மூலமாக அது வந்து பார்க்க முடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று பார்த்துட்டுலாம் உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும்னா இனிமே நீ மற்ற குருமார்களை தேடுறதை விட இனிமே நீ உட்கார்ந்து உனக்குள்ள போய்ப்பாரு நிச்சயமா உங்களுக்குள்ள வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நான் நிறைய நபர்களை பார்த்துருக்கேன் எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் படிக்கணும் 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 படிக்கணும்னு நிறைய விஷயங்கள் எடுத்து படிப்பாங்க படிப்பு என்பது ரொம்ப முக்கிய தேவை நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த படிப்புனோட சேர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை மெர்ஜ் பண்ணி பாருங்கள் ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நான் அப்படி பல புஸ்தகங்களில் அது வந்து பார்க்க முடியறது அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு புதையலை தேடி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த புஸ்தகத்தை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்குது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை இதே மாதிரி நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயம் நம்ம மனம் என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை சேர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை முடிஞ்சால் அந்த புஸ்தகம் வாங்கி படித்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்